எல்லாருக்கும் வணக்கங்க நான் வாட்டர் டிவைனர் விஜய் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க புதுசாக போர்வல் அமைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போர்வில் வந்து சக்ஸஸாக தாங்க அமையும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நீங்கள் முழுமையாக அந்த வீடியோ போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க போர்வெல் சம்மந்தமாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளஸ் நம்ம தோட்டத்தில் ஏதாவது எம்டியான போர்வெல் இருந்தால் அதை வந்து மூடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க தயவு செஞ்சு மூடிடுங்க அதனால நம்மளுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போர்வெல் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு சிலவங்க சொல்கிறாங்க ட்ரையாக இருக்கிற டைமில் அமைக்கலான்னு ஒரு சிலவங்க வந்து நல்ல மழை காலத்தில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் என்னோடய சஜஷன் வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை சீசனில் தான் போர்வெல் அமைக்கணும் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டெப்த்தில் வந்து நமக்கு தண்ணி இருக்கிறத நம்ம ரீச் பண்ண முடியும் அதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரை சீசன்லேயும் சப்போர்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை பாருங்களேன் இது வந்து மழை காலத்தில் போடுற போர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது அடிக்குள்ளேயே வந்து அதிகப்படியான தண்ணி கிடைச்சிருச்சு இந்த போர் விலை வந்து ஃபர்தராக நம்ம வந்து ஓட்ட முடியாது அப்போ வந்து நம்ம தேவைக்கு வந்து விவசாய தேவைத்துக்கு தேவைக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து பயன்படாது கிணறு ட்ரை ஆகும்போது இந்த போரோட மட்டமும் ட்ரை ஆகிடும் அப்போ வந்து எகைன் நம்ம வந்து ரீபோர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு திரும்ப இன்னொரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் மேன் பவர் எல்லாமே தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் போர்வெல் அமைக்கணும் அப்படின்னா ட்ரை சீசனில் போர் அமை போர்வெல் அமைக்கிறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விவசாயத்துக்காக நம்ம போர் அமைக்கணுங்கிறதுங்க நார்மலாக வந்து பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க ட்ரை ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்க ரெண்டாவது வந்து தோட்டம் அதாவது மாந்தோப்பு தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இந்த மாதிரி தோட்டப்பயிர் பண்ணுறதுன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் தோட்டப்பயிர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது முதல் வேலையாக ரெண்டு ஏக்கருக்கு வந்து ஒரு போர்வெல் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போர்வெல் வந்து நீங்கள் சக்ஸஸ் போர் அமைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தோட்டம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் எடுத்தோன்னே தோட்டத்தை நம்ம அமைச்சிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் பூமி ட்ரை ஆகிடும் ஒரு ரெண்டு வருஷம் மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து டோட்டலாக ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடும் அந்த டைமில் வந்து நம்ம அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக வந்து ஏதோ ஒரு இடம் முன்னாடியே ஏதோ ஒரு இடத்துல பார்த்து போர்வெல் அமைப்போம் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாகவே இருக்க முடியாது நம்மளுக்கு டென்ஷனில் எல்லாமே பண்ணும்போது அங்கேயும் ராங்காக போச்சுன்னா அந்த போர்வெல்லும் ஃபெயிலியர் ஆகிடும் நம்மளோட தோட்டம் லாஸ் ஆகிடும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ தோப்புகள் ஒரு அறுபது பெர்சன்ட் ஆஃப் தோப்புகள் வந்து அழிஞ்சு போச்சு அதுக்கு வந்து ஒரு முறை இல்லாமல் நாம் பிளான் பண்ணினது தான் கரெக்டாக போர்வெல் அமைச்சு உங்களுக்கு போர்வெல்லாம் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோட்டப்போயிருக்கு போங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலான இதில் ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப்பு இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு வாட்டர் டிவினரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது நீங்கள் செலக்ட் பண்ணுற வாட்டர் டிவினர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க டிவினிங் மெத்தடில் ரெண்டும் இருக்குங்க நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற வாட்டர் டிவினரோட ப்ராப்பரான நாலேஜ் வேணும் அவர் அவர் வந்து எவ்வளோ நாளாக ஊற்று பார்த்துட்ருக்காரு எவ்வளோ போர் சக்ஸஸ் பண்ணுறாரு கடைசியாக அவர் எத்தனை பாயிண்ட் ஓட்டி அது எப்படி அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு இந்த டீட்டெயிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிவினரை வந்து சூஸ் பண்ணுங்கள் இல்லை நமக்கு யாரோ ஒரு பக்கத்தில் சொன்னாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வர்றதோ இல்லை நம்ம ஏரியாவிலேயே நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க எல்லாரையும் வச்சு பாருங்கள் பட் வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி தரவும் நாலேஜ் இருக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சு பாருங்க அப்போ தான் உங்களால் வந்து போர்வில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இதிலே வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதையும் நல்லா நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு டிவினர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அவரை நம்ம இடத்துக்கு தோட்டத்தை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் வந்து மார்னிங் டைமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளால் பெட்ரு ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும் ஒரு டிவினர் வந்து மார்னிங் டைமில் வராருன்னா அவருக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெஷ் எனர்ஜியாக இருப்பார் அவரால் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க முடியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் சப்போஸ் பக்கத்தில் டிவினிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள் மதிய டைமோ ஈவினிங் டைமோ அந்த மாதிரி டைமில் வந்து கூப்பிடாதீங்க அந்த டிவினருக்காக ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் சரி நீங்கள் அந்த டிவினருக்காக வெயிட் பண்ணியே கூட்டிகிட்டு வாங்க பட் நீங்கள் மார்னிங் டைமே சூஸ் பண்ணுங்க இது அதில் முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் அந்த டிவினர் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சதுக்கு தான் கூட்டிகிட்டு வருவீங்க ஸோ அந்த டிவினர் நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் டிவைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவர் கூட வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷனும் பண்ணாதீங்க அவர் வந்து மைண்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்போ தான் அவரை வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாமல் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக அவரால் டிவைடிங்கில் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன்னா நாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் பூமி கடியில் வந்து தேடுறோம் தண்ணியை அப்போ அவரோட மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் டிவைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க வேறு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அது தப்பு இல்லை ஒன்ஸ் அவர் டிவைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம அவரை வந்து அமைதியாக ஃப்ரீயாக விட்டு அவரை பாயிண்ட் சூஸ் பண்ண சொல்லுங்கள் இதில் இன்னொரு பாயிண்ட்டை நான் வந்து சொல்கிறேன் ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க வாஸ்துப்படி தான் கிணறு எல்லாமே அமைச்சிருப்பீங்க உங்களுக்கு போர்வெல் இங்கே தான் அமைக்கணும் இல்லை அந்த ஒரு சரௌண்டிங் ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளே அமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஏரியா சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து அந்த ஏரியாவை வந்து டிவினருக்கு விடுங்க நீங்கள் டோட்டலாக வந்து பத்து ஏக்கரையும் வந்து கொடுக்காதீங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஏரியா சூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் செட் பண்ணியிருப்பார் உங்களோட பாயிண்ட் வந்து இல்லை அங்கே வேண்டாம் எனக்கு இந்த ஏரியாவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நம்மளுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வரணும் அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி என்னுடைய சஜஷனாகவும் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஏரியா வந்து கம்மியாக கம்மியாக தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அதிகப்படியாக கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு தோட்டத்துக்கு பக்கத்தில் ஃப்ளாட் பிரிச்சிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லா ஃப்ளாட்லேயும் போர் ஓட்டுவாங்க ரொம்ப அதிகப்படியான தண்ணி வரும் ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம பொருள் அமைக்கும் போது தண்ணி வராது எல்லா பொருளையும் வராதுன்னு நான் சொல்லலை ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் டிவினர்ஸ் குறை சொல்கிறதுக்கு முடியாதுங்க நம்மளுடைய தேடுற ரேஞ்சை வந்து நம்ம ஷார்டன் பண்ண பண்ண வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து அதிகமாக கிடைக்கும் இதுதான் வந்து என்னுடைய ஒரு சஜஷன் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கும்போது வந்து உங்களால் வந்து பெட்டரான ரிசல்ட் கொடுக்க முடியும் அந்த டிவைனருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு டிவைனர் வந்து ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ண சொல்லுங்க அதுக்கு மேலே சூஸ் பண்ணுறதுலையும் வந்து அந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட்டாக எடுக்க முடியாது அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாலும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விட அதனால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளால கண்டிப்பாக ரிசல்ட் வந்து சக்ஸஸாக தான் கொடுக்க முடியும் இதில் மூணாவது மெயினான ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா டிவினர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நம்மளும் ட்ரில் பண்ண ரெடி ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் வேணும் நம்ம எவ்வளோ ஃபீட் வந்து நம்ம ட்ரில் பண்ண போகிறோம் ஏன்னா டிவைனரும் சொல்லியிருப்பாரு இவ்வளோ ஃபீட் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கும் இந்த சரௌண்டிங் நாலேஜ் இருக்கும் ஸோ வந்து நீ இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீட்டை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இதை டிசைட் பண்ணி முடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து போர் வண்டிக்கு வந்து நீங்கள் சொல்லணும் அதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது வந்து சூட் ஆகாது ஒரு தௌசண்ட் ஃபீட் போடலாம் இல்லை ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி நீங்கள் போர் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்போ தான் அந்த போர் வண்டிக்கு அங்கே இத்தனை அடி ட்ரில் பண்ணணும் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம ட்ரில் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் வந்து அதில் வண்டியில் நோட் பண்ணுங்க பிட் சைஸு அப்புறம் நம்ம வச்சுருக்க பாயிண்டோடு சென்டர் பண்ணி கரெக்டாக நம்ம வைக்கிறோமா அப்படின்னு இதுக்கு நீங்கள் டிவினர் கூட வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அவர் கூட இருந்தாருன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவார் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்க முடியும் பிட் சைஸ் வந்து ஆறு போரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் இருக்கும் அதுல ஒன் சிக்ஸ்டி கீழே வராம நீங்க வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு மேல இருக்க மாதிரி பிட் சைஸ் போட சொல்லி நீங்க ட்ரில் பண்ணுங்க எப்பயுமே நீங்க போடுற பிட் சைஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தரா வந்து நம்ம என்னைக்காவது ரீபோர் போடுறோம் அப்படின்னா அந்த பிட் சைஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க திரும்ப ரீபோர் போடுற வண்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த சைஸ் பிட் போட்டு ஓட்டுறதுக்கு ஸோ இதில் வந்து நம்ம இந்த ம இந்த விஷயத்தெல்லாம் கிளியராக இருந்தோம்னாவே நம்ம ஒன்றும் பிரச்சனை வராது அடுத்து நம்ம ட்ரில் பண்ணும்போது நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவினர் நாலு மட்டம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க நாலு மட்டத்தில் முதல் மட்டம் ஒரு இன்ச்சு தண்ணி வரும்னு பாரு சப்போஸ் ஆறு அரை இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது மட்டத்துலேயும் அதுமாரி ஒன்று சொல்லி ஒரு ஆறு இன்ச்சு வருது அப்படின்னா இன்னும் ரெண்டு மட்டும் சொல்லி கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாலாவதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து அங்கே இன்னும் கம்மியாக வந்துட்டால் என்ன பண்ணுறது வேண்டாம் அப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க மேபி வந்து அந்த டிவினருக்கு வந்து அந்த எவ்வளோ தண்ணிங்கிற அளவில் கூட ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் ஆ ஒரு அது அந்த ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த நாலு ஸ்டெப்பு அந்த ஃபீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அந்த போர் வந்து முழுமையாக வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு நாலு மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாலு மட்டும் ஒரு சில ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு சொல்கிறேங்க ரெண்டு மட்டம் மூணு மட்டமும் ட்ரையாகவே போகுது அப்படின்னா சப்போஸ் வந்து நீங்கள் நாலாவது போகலாமா வேண்டாமான்னு நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் முடிவு எடுக்கணும் ஏன்னா டோட்டலாக ட்ரையாக இருக்கும் போது அதுவும் ட்ரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டான முடிவு டெசிஷன் எடுத்து நீங்கள் வந்து உடனே அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் அது இல்லாமல் ஒரு மூணு மட்டமும் நம்மளுக்கு ட்ரையாக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு டிவைனரே ஒரு எட்நூறு அடி சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து அதை தாண்டி தேவையில்லாம ஆயிர ரூபாய் ஆயிரத்தி இரநூறு இந்த லெவல்லாம் நிறைய பேர் ஓட்டி பார்த்துருக்காங்க சரி ஓட்டியாச்சு என்ன பண்றது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோட்டலாகவே போய் ட்ராப் ஆகிடும் கடைசியா அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் கரெக்டான பிளான் பண்ணணும் சரி ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு இது மூணுமே வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது இதுக்கு மேலே ஃபர்தராக போனால் நம்மளுக்கு ஃபெயிலியர் வர அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திடணும் பூமி பூமியோட நேச்சரே நீங்கள் நே நார்மலாக பாருங்களேன் ஒரு ஐநூறு அறுநூறு அடிக்குள்ளே ஒரு நாலஞ்சு லேயர் இருக்குங்கிறதான் ஜியோகிராஃபி இந்த இதில் நம்ம சொல்கிறாங்க அப்போ பூமியில் நம்ம டெப்த்து போக உங்களுக்கு வந்து ம மற்ற அடுக்குகள் வந்து கிடைக்கிறது கம்மி ஆயிட்டே தான் வரும் ஆயிரம் அடிக்குள்ள போர் போடுறீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் பாசிபிள் இருக்குன்னா ஆயிரத்துக்கு மேலே வந்து டென் பர்சன்ட்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து எல்லா போர்லயுமே ஆயிரத்துக்கு மேலே போட்டால் தண்ணி வந்துருமா அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் வராது பூமியில் வரும் ஆனால் நாம் அந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே போகும் அதுக்கு நீங்கள் மேலே இரநூறு அடி போட்டு அதுக்காகிற செலவு ப்ளஸ் அதுக்கு நீங்கள் சப்மரிசிபிள் மோட்டர் நீங்கள் வச்சு அந்த மேலே அந்த இரநூறு அடி எக்ஸ்பென்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு போர் ட்ரில் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து தெளிவாக இருக்கணும் அடுத்தது இதில் முதல் ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இத்தனை அடி ஃபீட்டு போடுறவங்க நம்ம முடிவாயிட்டோம் இதுல நிறைய பேர் பண்ற தப்பு இதுல டிவைனர் கூட வச்சுக்கோங்க இதுல நம்ம ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில இடையில நம்ம வந்து டிவினர் வச்சு பார்க்கலாம் திரும்ப ரீசெக் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்டா இருக்காது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மெஷினரிஸ் வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மெத்தடா இருந்ததுன்னா அவங்களால வந்து திரும்ப வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல பிக்ஸ் பண்ணி அந்த ரீடிங்கோ சம்திங் அதை அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அதே நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல நீங்க ஒரு டிவைனர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் ட்ரில் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம கம்ப்ரஸர் ஏர் வந்து உள்ளே போய் அது பல இடத்துல கொலாப்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான அந்த ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்காது ஸோ வந்து நம்ம வந்து இடையில பாதையில் போய் டிவினர் போய் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க நம்ம சொன்னாலுமே வந்துட்டு அது வேற ஏதாவது ஒரு சோர்ஸாக கிடைக்கும் இல்லாட்டி சம்திங் தப்பாக நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் போர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்ளியர் மைண்ட் செட்டில் இருங்க இத்தனை அடி இத்தனை ஃபீட்டு போடணும் இவ்வளோ ட்ரில் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம அந்த முடிவை வந்து கரெக்டாக நம்ம வந்து முழுமையாக பண்ணணும் இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்தமாரி ஸ்டெப்ஸ் எல்லாம் மைனஸில் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் வந்துருச்சுன்னா அப்போ வேணால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறத பற்றி முடிவு எடுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம இடையில வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது மற்றவங்க எதை சொல்கிறதையும் நம்ம கேட்கக்கூடாது நம்ம நம்ம நீடுக்காக தான் நம்ம போர் போடுறோம் அதனால் வந்து நாம் வந்து ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் போர் வெளில முடிக்கிற வரைக்கும் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போரை வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்க இதில் ஃபெயிலர் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி இதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு இந்த இந்த பேஜை வந்து நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா மாரி நிறைய பயனுள்ள விவசாயத்துக்கு சம்மந்தமான பயனுள்ள தகவலாம் வந்து இந்த சேனலில் நாம் கொடுக்க இருக்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்